வணக்கம். கலாம் செய்திகள், வாசிப்பது சதீஷ்குமார். திருப்பூரில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் முடிவாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். தமிழகத்தில் குடியுரிமை திருத்த மசோதா NPR NCR உள்ளிட்டவற்றை அமல்படுத்த மாட்டோம் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். வண்ணாரப்பேட்டையில் இஸ்லாமியர்கள் தாக்கிய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து இஸ்லாமிய ஜமாத் அமைப்பினர் தென்னம்பாளையம் பகுதியிலிருந்து ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் உள்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் முடிவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பினை பழைய நடைமுறையிலேயே அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். கலாம் செய்திகளுக்காக திருப்பூர் மயில்மணி. செய்வதாக இருக்கிறேன். என் மக்களுக்காக நான் என்னுடைய சொத்தை எவ்வளவு தூரம் விற்று செலவு செய்ய முடியுமோ அதற்கும் தயாராக இந்த போராட்ட களத்திற்கு வந்துள்ளேன். அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு எம் அகமது பைசல். கடந்த 2 மாதங்களாக மக்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான போராட்டம் என்பதை யாரும் முன்னெடுத்து விட வேண்டாம். இது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான சட்டங்கள் என்பதால் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு சொல்கிறோம். இதன் ஒருமுகமாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டத்தை திருப்பூர் இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்பட்ட காரணம்